லூசியா படம் கன்னட படம் வந்து சூதுவம் முடிச்சுட்டு சந்தோஷ் நிறைய படம் கமிட் பண்ணாங்க. லூசியா கமிட் பண்ணிருந்தாங்க, சொன்ன எதுக்கு இத்தனை படம் பண்ற சந்தோஷ் கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா படம்லாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் வந்து கன்னடாவில் ஒரு படம் பண்றேன், கன்னடாலாம் எதுக்கு இந்த படம் பண்ணிட்டீங்கன்னு இல்லை. அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, யூ மஸ்ட் சீ த மூவி. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வாங்க நல்லா படம். அதுக்கப்புறம் விட்டாச்சு, அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் டெஸ்ட் படம் விட்டேன், நல்லா டைம் இல்லை, பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் நிறைய இடங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. படம் ரிலீஸ் அப்போ என்ன கூப்பிட்டு சொல்லுங்க, இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க இந்த படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்ணாலும் இல்லை தமிழ்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணாலும் நல்லா இருந்தாலும் கண்டிப்பா போய் பாருங்க, இந்த படத்தை பாருங்க எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை கார்த்திக் சுவராஜ் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தா நல்லா ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க படத்தை வாங்கி பண்ணு அப்படின்னு. சரி, ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பியை கூப்பிட்டு நான் கார்ல கிளம்பி நேரா கனடா போனோம், பெங்களூர் போனோம், போனோம் மீட் பண்ண வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தோட கால் பண்ணுவாங்க, இதுதான் சார் கால் பண்ணுவாங்க, வந்து இந்த படத்தை வாங்க நடிக்கிறேன் அப்படின்னா வாங்கிட்டு வந்தீங்களா சார், இந்த படத்தை நான் நடிக்கிறேன் பார்த்து அந்த பாப்பியை உட்காந்து நான் அடிக்கல அப்படின்னா கோபி பிரசாத் தான் அந்த படத்தை டிரெக்ட் பண்ணி பிரசாத் கால் பண்ணும்போது பிரசாத் அப்போ வந்து எனக்கு எனக்கு வேற ஒரு படம் பண்ற ஸ்கிரிப்டிங்ல இருந்தாப்ல, கொடையானல இருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தாரு, நான் சொல்ல படம் உடனே கிளம்பி சென்னை இந்த மாதிரி ஸ்கிரிப்டம் வாங்கிருக்கேன், நீ தான் படம் பண்ணணும். இல்லை என்னோட டீம்ல இருக்க எல்லாருமே கேட்டாங்க ஒய் பிரசாத் அப்படின்னா, பிரசாத் இஸ் வெரி சீரியஸ் ஃபிலிம் மேக்கர். எனக்கு தெரிஞ்சு எங்க டீம்ல வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குவாலிட்டி கேப்பபிலிட்டி இருக்கு, பட் இஸ் அ வெரி சீரியஸ் ஃபிலிம் மேக்கர். அவரோட இன்டென்சிப் நல்லா இருக்கும், அவரோட ரைட்டிங், அவரோட டெப்த்தா அந்த ஒரு கன்வே பண்ற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ டெப்த்தா இருக்கும் அவரோட. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரசாத் ஃப்ரம் த பீசா டைம் மிச்சல். இல்ல பீசால வந்து இவங்க எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பீசா ஃபிலிம் வர்றாங்க, கார்த்திக் சுப்பராஜ், பிரசாத் பிரபுதாஸ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க பீசால. மற்ற எல்லாருமே ஷூட் பண்ணி அப்பப்போ போயிட்டே இருப்பாங்க, ஒன்லி பிரசாத் அண்ட் கார்த்திக் ஒன்லி அன்டில் ரிலீஸ் வரைக்கும் கூட வந்து பண்ணாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு பிரசாத் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் பிரசாத் பண்ணாரு. அஸ் யூஸ்வல் லியோ, லியோ இஸ் மை பெட் ஆல்வேஸ் இஸ் கிவன் ஐ பெஸ்ட் கேர்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் வாட் இட் நீட்ஸ். அதே மாதிரி கோபி, கோபி மேக்கப் இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராகன்ல ஷூட் பண்ணியிருந்தோம், அவ்வளோ இதாக இருக்கு இந்த படத்தில். ஒரு விஷயம் எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் வந்து நான் முன்னாடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல படங்கள் ரொம்ப ஈஸி, கலர்ல தான் வந்து இவ்வளவு கஷ்டமா படங்கள் ஒரு கலர் பாக்குறாங்க. பட் ஆனால் ஷூட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அது ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கு, பார்க்கும்போது மல்டி கலர்ஸ் இருக்கு, பட் அது ரெண்டு கலர்ல அந்த கலரை கரெக்டா டெப்தா காட்டுறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது அவ்வளவு சென்ஸ் வேணும் தேவைப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பேக்ரவுண்ட்ல என்ன வைக்கிறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டார்ஸோட காஸ்டியூம்ஸ், அவங்களோட அசசரிஸ், அவ்வளவு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்து யூஸ்வல் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒவ்வொரு இடத்துல நான் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறேன், இந்த படத்தில் அதுதான் கற்றுக்கிட்டேன், குரோமில் படம் எடுக்கிறேன் இட்ஸ் நாட் ஆர்டினரி ஜாப் அவ்வளோ. அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல விஷுவல் காட்டுறது முன்னாடி அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ மியூசிக் சந்தோஷ் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை, பிகாஸ் வி ஆல் டுகெதர் ஆல்வேஸ் இஸ் அ ஹோம் டீம். இதில் தீபா சுனந்தி அவங்க அவங்க கனடாலேருந்து அவங்க நாலு படம் பண்ணியிருக்காங்க, இங்கே தமிழில் ஃபஸ்ட் டைம் இங்கே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நிறைய ஆர்டிஸ்ட் சில பார்த்தோம், பட் கோபி அண்ட் பிரதாஸ் ஸ்டிக்கா இவங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ புகழ்ந்துட்டார். அதே மாதிரி எனக்கு வந்து பெரிய நடிகர்களோட படம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம வந்து கேம் ஆஃப் மாடர்ன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன், ஒரு பெரிய நம்மளை முன்னாடி மேலே இருக்கவங்களை பார்க்கும்போது நமக்கு இயற்கையாகவே ஏற்பட்ட ஒரு பயம் எனக்குள்ள எப்பவுமே உண்டு. அதனால தான் பெரியவங்களோட படம் பண்ணுறது ரொம்ப பயப்படுறது ரீசன். பட் ஃபர்ஸ்ட் டைம் சிதாந்தோட படம் பண்ணும்போது, சித்தோட பண்ணும்போது சசி தான் உயிரிட்டு சசி தான் சொல்லி நீ தாராளமாக பண்ணு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அதுவும் நல்ல இதுதான் வா பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ ஈ அரேஞ்ச் மீட்டிங் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசும்போது ஐ ஃபெல் வெரி ஃப்ரெண்ட்லி ஃபார்ம். சரி ஓகே, நம்ம பண்ணலாம் போய் ஸ்டார்ட் பண்ணுவோம், இட்ஸ் அமேசிங். ஒரு படம் நான் ஒரு 55 நாள்லேயே 60 நாள் இது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணோம்னா ஆன் டேட்டில் ரேப்அப் பண்ணியிருக்கோம். பட் நான் பிரசாத் கூட சொன்னேன், ஒரு 5 நாள் 10 நாள் பஃபர் வச்சுருந்தேன், ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டார் கூட நம்ம ஷூட் போகிறோம், அவங்க எப்படி நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம் தெரியாது. பட் இ மேட் இட் கரெக்ட், எவ்ரிடே கரெக்டாக ஆன் டைம் ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு லீட் ஒரு பெரிய படம், ஒரு ஒரு 8 ஒரு லேக் பண்ணுறோம், அதில் வந்து லீட் ஆர்டிஸ்ட் கரெக்டாக இல்லைன்னா ப்ராப்பர் ஆன் டைத்துக்கு வரலன்னா படம் வந்து இழுத்துட்டு போயிடும். பட் இ மேட் பெர்ஃபெக்ட் அந்த ஆன் டைம், எவ்ரிடே மார்னிங் கரெக்டாக ஸ்டார்ட் ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிடிச்சவங்க. சீஸ் ஆல்சோ டன் அந்த ரிச் குட்ஸ் ப்ராம்ப்டிங்லாம் வாங்க தமிழ் தெரியாதுன்னா கூட அவங்க மக்கப் பண்ணிட்டு வந்தாலும் கரெக்டாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோல் டீம் இந்த பாடல் இருக்கிற ஜிகேபி
அவர் வந்து எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மைக்கு பிடிச்சா தமிழ்ல பேசிட்டாருனால அதான் ஜெர்மனிக்கு உங்களுக்கு சத்தியமா. ஏன்னா எந்த காமிங் ஃப்ரம் ஐ எம் ஆல்வேஸ் எ தமிழ் பர்சன் அப்படின்னு ஆரம்பிப்பேன். எப்படி நீ தமிழ்ல பேசுறாங்க தெரியல. முத்தமிழ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பண்ணுவாரு. இப்போ புதுசாக விவேக் இஸ் ஆல்சோ எ குட் பர்சன். அதே மாதிரி என்னோட இத்தனை ஏழு படங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருங்க. இந்த படத்தையும் பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். மிக்க வந்து அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. அப்புறம் ஒரு விஷயம், இந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு கூட அபினேஷ் வந்து ஏன்னா இப்பெல்லாம் வந்து அவன் தனியாக சொல்றதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆல்வேஸ் என்னோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் கூட இருக்காங்க. இப்போ நான் திருமண டைமண்ட் பேனர் நாங்கள் பிரிண்ட் பண்ணும்போது என் கூட இருக்க எல்லாருமே வந்துட்டு நான் சொல்லாட்டினா கூட அபியோட பேனரை சேர்த்து பிரிண்ட் பண்ற அளவுக்கு அவங்க ஏன்னா வி போத் டுகெதர் டூயிங் மூவிஸ் இது வந்து வரண் மணியனும் மெரிடியன்ஸ் மீடியா வரண் மணியன் சாரும் வெளிநாடு ஸ்டுடியோஸ் சசிகாந்தும் இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்கிறாங்க. அவங்க தான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க த்ரூ இதில் ட்ரீம் ஃபேக்டரி மூலமாக. இன்னொரு முக்கியமான பர்சன் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இதை அந்த படத்தை வந்து அக்டோபர் லாஸ்ட் இயர் அக்டோபரில் நாங்கள் சைன் பண்ண இது பவன்ட்டு வந்து நாங்கள் வாங்கினோம். அந்த ரைட்ஸ் வாங்கினோம். நவம்பர்லேருந்து இந்த ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரம் நவம்பர் டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 25 வரைக்கும் டைட்டில் தேடிட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்கிட்டு ஒரு 8-9 மாதமாக டைட்டில் டெய்லி ஒரு பிரசாத் 4 டைட்டில் 4 டைட்டில் டெய்லி சொல்லிகிட்டே இருப்போம். சடனாக ஒரு நாள் எனக்கு தோணுச்சு இந்த படம் டைட்டில் வைக்கலாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு டைட்டில் நல்லா ஆப்டாக இருக்கும் போது நான் கேட்டேன். போய் நேராக புஷ்பகன் சாமி மாடத்துட்ட போய் கவிதாலய ப்ரொடக்ஷனில் போய் கேட்டோம். இமீடியட்டாக அவங்க அவங்களோட வீட்டில் இருந்த ப்ராப்ளத்தை கூட தாண்டிட்டு இமீடியட்டாக வர சொல்லி உடனே லெட்டர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தான் நன்றி சொல்ல கடன் போட்டிருக்கேன். அவங்களுக்கும் கேபல சொந்த சாருக்கு கவிதாலய ப்ரொடக்ஷனுக்கு புஷ்பகன் சாமி மாடத்துக்கு. இப்போ எனக்கு என்னோட இதில் கேரியரில் ப்ரெஸ் பீப்புள்ஸ் யூ சப்போர்ட் மீ லாட் வெரி எம்பர்ட்லாம் நிறையா கண்ட சப்போர்ட் பண்ணுவீங்க. என்னை வந்துட்டு இவ்வளோ தூரம் நான் ரீச் ஆகிறது ஒரு முக்கிய காரணம். நீங்கள் இந்த படத்துக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை வெட்டி விட மாட்டோம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.